டாப் தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சித்திரை மாத ராசி பலன்களை இப்ப பார்க்கலாம். முதல் ராசியான மேஷராசிக்காரங்களுக்கு இந்த மாதம், அதாவது சித்திரை மாத ராசி பலன்களை நம்ம பார்க்கிறோம். உங்கள் ராசியதிபதியாகிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் கூட வந்து யார் இருக்காருன்னா தனாதிபதியுடன் சேர்ந்திருக்கிறார். அதனால் என்னென்ன பலன்கள் நடக்கும் இந்த மாதத்தில் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாகவே மேஷராசிக்காரங்க வந்து இந்த பில்டிங் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, லேண்டு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதில் வாங்கி போடணும், அவங்க அதாவது நிலத்தின் மூலமாக லாபங்களை பெறக்கூடிய ஒரு ராசியாக இருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்கு வந்து இப்போ குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறனால சுப விரயம் என்று சொல்லுவாங்க இல்லையா, பசங்களுக்கு உண்டான திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செட் ஆகுது, இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து புதன் பகவானோ ராசியிலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் தைரியம் வரும் உங்களுக்கு, இதை நம்ம செஞ்சு முடிச்சிடணும்னு ஒரு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஒரு சிலர் வந்து ஏஜென்சிஸ் கமிஷன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்ல லாபத்தை ஈட்டித்தர முடிகிற அளவுக்கு இருக்குங்க. அப்புறம் ஸ்கிராப் பிஸ்னஸ், இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த ஏஜெண்ட்டாக இருப்பாங்க இல்லையா, வாங்கி விற்கிறவங்க, ப்ளஸ் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் வந்து அருமையான ஒரு மாதமாக இருக்குங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும்ன்ற அளவிற்கு மிக சிறப்பாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் அழகாக பயன்படுத்திக்கிங்க. குறிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கெலாம் வந்து ஒரு திருமண செய்திகளும் அல்லது ஒரு நல்ல தகவல், ஒரு நல்ல வரன் அமைகிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் அதாவது சித்திரை மாதத்தில் நடக்க போகுது. நீங்கள் இதை அழகாக பயன்படுத்திக்கிங்க. ஒரு சிலர் வந்து திரும்பமே நடக்கலான்னு சொல்லி பல வருஷங்களாக காத்து கிடந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு நல்ல வரன் வந்து செட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பும் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், அப்புறம் வீடு இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ஏஜெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு புரோக்கர் கமிஷன் மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, கமிஷன் ஏஜென்சிஸ் இந்த லைனில் இருக்கவங்களும் சரி, அல்லது வந்து உங்கள் நீங்களே ஒரு வீடு கட்டணும் அது மாதிரி ஐடியா இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதத்தில் ஆரம்பித்தா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நிச்சயமாக இதுக்கு நீங்களே வந்து எல்லாம் நம்ம எதாவது சொல்லுவாங்க, டக்குன்னு முடிஞ்சிருச்சு இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நான் எதிர்பார்க்கவே இல்லை வீடு கட்டுவோமா அப்படின்னு சொல்லுவோம் நினைப்பாங்க இல்லையா, அந்த அளவிற்கு வந்து இந்த மாதம் மிக சிறப்பாகவே இருக்குது. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாணவமணிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல புத்தி கூர்மை இருக்கும், நினைவாற்றல்கள் ரொம்ப பெருகும், ப்ளஸ் வந்து நம்ம நினச்ச இப்போ இந்த எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, ஒரு சில வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம், அதுவும் சூரியன் வந்து உங்கள் ராசியிலேயே உச்சம் விட்டு இருக்கிறதுனால நிச்சயமாக அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் உங்களுக்கு லாபத்தை அளித்தரக்கூடிய அளவிற்கு இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து புதிய பொறுப்புகள் கிடைக்கும், புதிய பதவி கிடைக்கும். போன மாதத்தை விட இந்த மாதம் கூடுதலான பல நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க. அரசியல்வாதிகளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து காரியப்பலிதமாகும். இதெல்லாம் நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீங்க. இது நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த மாதத்தை. அது மேஷராசிக்காரங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கிறது. வீண் விரயம் கொஞ்சம் வரும், அந்த வீண் விரயத்தை தான் சுப விரயமாக நீங்கள் ஆக்கிக்கலாம். அது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை கொண்டு அமையும். அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எந்த சாமி கும்பிடலாம் அப்படின்னு பார்க்குறச்ச முருகர் பகவான் எப்பொழுதுமே கும்பிடுங்க. மேஷராசினாலே முருகர் தான் ஃபஸ்ட்டு, செவ்வாய் அதிபதி. முடிஞ்சால் நீங்கள் பைரவருக்கு கூட மிளகும் உப்பும் வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் 3 to 4:30 நீங்கள் போட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை தடைபட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட அந்த தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அதாவது நீங்கி உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்குங்க. அடுத்தபடியாக உங்களுக்கு எந்த எண் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்க்குறச்ச 3 and 9ங்க. அடுத்தபடியாக ரிஷபராசிக்காரங்களுக்கு சித்திரை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு அதாவது 10th ஸ்தானத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதியாகிய சுக்கர பகவான் 10th இருந்து ரொம்ப அருமையாக வழி நடத்துகிறார். கூட யார் இருக்கார் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவானும் கூட இருக்கிறதுனால உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுடைய பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது வந்து கூட்டாளிகள்லாம் இருக்காங்க இல்லையா, ஒரு சில பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, ஒரு சிலர் அவங்கக்கிட்ட வந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க, சில விஷயங்கள் லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபங்கள் தரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, உபஜய ஸ்தானத்திலே ராகு கேது இருக்காங்க, ப்ளஸ் வந்து உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும் வச்சுருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க. அதான் சொல்லுவாங்க, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு இந்த மாதம் மிக சிறப்பாகவே இருக்குது. ஏன்னா உங்களோட ராசி அதிபதியும்
பத்தாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் இருவிச்சிருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்துமே வந்து கிடைக்கும். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதிலெல்லாம் உங்களுக்கு வந்து லாபத்தை தரக்கூடிய அளவுக்கு இந்த மாதத்தில் இருக்குது. திடீர் பண வரவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லணும். பிள்ளைகளை பற்றி நம்ம ஒரு சில கவலைகள் உங்களுக்கு வந்து போகும். அவங்களுடைய படிப்பு விஷயத்தை பற்றி கொஞ்சம் மார்க் கம்மியாக இருக்கானே, என்ன பண்ணுறது, என்ன செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் பிள்ளைங்களை பற்றி ரொம்ப கவலைப்படுவீங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த துறையில் அவங்க வீக்காக இருக்காங்களோ அந்த இதுக்கு வந்து ஸ்பெஷலைஸாக ஒரு டியூஷன் வச்சு பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் அவங்களோட கொஞ்சம் நீங்கள் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே பல விதங்களும் உங்களுக்கு நன்மைகள் நடக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் குரு வீற்றிருக்கிறது நல்ல விசேஷம். ப்ளஸ் வந்து பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்குது. ரிஷப ராசிக்கு வந்து சனி பகவான் யோகாதிபதியாக இருக்கிறனால உங்களுக்கு பல விதங்களில் நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா பிதிர் மூலியமாக ஒரு ஆதாயம், பிதிர் சொத்துக்கள், பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சொல்லுவாங்க இல்லையா, இது வரைக்கும் நம்ம கை கெட்டது வாய் கெட்டலை அப்படின்வாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை கண் கூட பார்க்க போகிறீங்க. அதனுடைய ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்குது. ப்ளஸ் வந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானும் கூட வந்து சுக்கர பகவானும் இருக்கிறனால உங்களுக்கு வந்து இந்த ஹெல்த் வைஸில் ஒரு சிலருக்கு வந்து சைனஸ் ரொம்ப இது மாதிரிலாம் பிரச்சனைலாம் இருக்கும், ஹீட்டாக இருக்கும். லேடிஸாக இருந்தால் மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஹெல்த் வைஸாக கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்குங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து அனைத்து விதத்திலுமே சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. உங்களுக்கு வந்து எந்த சாமி கும்பிடணும் அப்படின்னு பார்க்குறச்சுன்னு வச்சுங்கன்னா மகாலட்சுமியை கும்பிடுங்க, லலிதா சாஸ்திரமாக படிங்க, முடிஞ்சால் வந்து வெள்ளிக்கிழமை தோறும் வந்து வீட்டில் நிச்சயமாக விளக்கு ஏற்றுங்க. நெய் விளக்கு ரொம்ப நல்ல விசேஷம். அதனால் நெய் தீபம் வந்து வெளியில் கோவிலில் போயிட்டு நீங்கள் சுக்கர பகவானுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் பண்ணும்பொழுது நிச்சயமாக பல விதங்களில் உங்களுக்கு மாற்றங்களை ஏற்றம் தருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கொடையவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தனாதிபதியும் இருக்கிற, வீண் செலவுகள்லாம் வந்து போகும். அதிகமான செலவுகளை நீங்கள் தவிர்ப்பது மிக நன்று. அத்தியாவசிய விஷயத்தில் மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. நீங்கள் கும்பிட வேண்டிய கடவுள் வந்து நான் சொன்ன விஷயம் மகாலட்சுமி கும்பிடுங்க, சில லலிதா சாஸ்திரம் படிங்க. அடுத்தது உங்களுக்கு எந்த எண் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கி நம்பர் வந்து நம்பர் ஐந்தும் மற்றும் எட்டும் வந்து உங்களுக்கு ரொம்ப லக்கி நம்பருங்க. இந்த எண்களில் வந்து நீங்கள் ஃபோன் நம்பர் வாங்கிக்கலாம், அல்லது வந்து ஒரு கார் வாங்குறதுனா வாங்கிக்கலாம், இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாங்க. அடுத்தபடியாக மிதுன ராசிக்காரங்களுக்கு சித்திரை மாத ராசி பலன் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்குறோம். உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் பகவான் தாங்க. புதன் வந்து இந்த மாதம் எப்படி சஞ்சரிச்சிட்ருக்காரு அப்படின்னு பார்க்குறச்ச உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்காருங்க. ஸோ இந்த எப்போதுமே ஒரு லாபம்ன்றத முக்கியமான விஷயம், என்ன தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் லாபம் அதிகமாக வந்திருக்கா கம்மியாக வந்திருக்கான்ற விஷயத்தை தான் நம்ம எதிர்கொண்டு போவோம். அப்படி பார்க்குறச்ச உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்து கூட யார் இருக்கார்னு பார்த்தீங்கன்னா அங்கே ராகு பகவானும் ப்ளஸ் புதனுடன் சேர்ந்துருக்குறது, கூட சூரியனும் இருக்காங்க. புதாதிய அதாவது புதாதிய யோகம்னு சொல்லுவாங்க இல்லையா, புதாதிய யோகம், அந்த யோகம் இருக்கிறதுனாலையும் பல விதங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட போகுது. குறிப்பாக பார்க்கும் பொழுது அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிதுன ராசிக்காரங்க ஒரு சில வந்து எக்ஸாம் எழுதியிருப்பாங்க அரசு உத்தியோகத்திற்காக, அந்த உத்தியோகமும் இந்த மாதம் ஏதாவது ரிசல்ட் ஏதாவது வரா மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்குங்க. ப்ளஸ் வந்து இப்போ உங்கள் அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீக சொத்துன்னு சொல்லலாம், அல்லது தந்தையுடைய ஆரோக்கியம் வந்து ரொம்ப நிலைமை சரியில்லாமல் வந்திருக்கலாம், அவங்களோட ஆரோக்கியம் பார்த்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்ப மேம்படக்கூடிய சூழல் இருக்குது. என்னடா அது ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தவர் அவர் கொஞ்சம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. உங்கள் தந்தையால் உங்களுக்கு ஆதாயம்னு சொல்லுவாங்க இல்லையா, லாபமும் பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ப்ளஸ் வந்து பதினொன்றாம் இடத்துல யார் யார் இருக்கான்னு பார்த்திங்கன்னா புதன் சூரியன் மற்றும் ராகு இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். சூரியன் வந்து உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கிறதுனால இப்போ இந்த குறிப்பாக பார்க்கும்போது நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லையா, மிதுன ராசிக்காரங்க அதாவது நூல் பிஸ்னஸ், அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ், குறிப்பாக துணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமான லாபங்கள் பெற்றுத்தரக்கூடிய அளவிற்கு இந்த மாதம் இருக்குங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க கூட ராகுவே இருக்கிறனால பெரிய அளவிற்கு உங்களுக்கு லாபத்தை அள்ளித்தரக்கூடிய அளவிற்கு இந்த மாதம் உங்களுக்கு எல்லா கூட்டு கிரக நடையும் உங்களுக்கு சப்போர்ட்டாகவே இருக்குது. ப்ளஸ் பாக்கியஸ்தானத்தில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா
சுக்கர பகவானும் கூட செவ்வாயும் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த விதத்துலேயும் நிறையா நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. நீங்கள் என்ன செய்யணும்னா, எந்த சாமி கும்பிடுறோம் அப்படின்னு பார்க்கறச்ச நீங்கள் புதன் பகவான் அதாவது பெருமாளை கும்பிடுங்க. விஷ்ணு இருக்காங்க இல்லையா, விஷ்ணு டெம்பிள் போயிட்டு வாங்க. புதன்கிழமையும் சனிக்கிழமையும் போயிட்டு வாங்க. துளசி மாலை முடிஞ்சா சாத்துங்க. அப்படி இல்லைனா நீங்கள் அவங்களோட விஷ்ணு சாஸ்திரநாமம்லாம் படிங்க, ரெகுலராக படிங்க. அப்புறம் ஸ்ரீனிவாச காயத்ரி படிங்க. இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் இதெல்லாத்துலேருந்து காப்பாற்ற முடியுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எண் சிறப்பான எண் அப்படின்னு பார்க்குறச்ச உங்களுக்கு வந்து எண் 5 மற்றும் 6ங்க. இந்த இரண்டு நம்பர் வந்து உங்களுக்கு ரொம்ப லக்கி நம்பராக இருக்குது. இந்த மாதம் இந்த நம்பரில் வந்து நீங்கள் ஒரு வண்டி வாகனம், மொபைல் நம்பர், நிறைய விஷயங்கள் நீங்கள் கூட்டு தொகையாக ஒரு பண்ணுறதா இருந்தால் இதை நீங்கள் எடுத்துக்கிறது மிக சிறப்பு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்குங்க. கடகராசிக்காரங்களுக்கு சித்திரை மாத ராசி பலன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசிக்கு அதாவது அஷ்டமஸ்தானத்தில் யார் யார் இருக்காரு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் மற்றும் சுக்கரன் இருக்காங்க. கலத்திர ஸ்தானத்தில் சனி பகவான் வச்சுருக்குறாங்க. பாக்கிய ஸ்தானத்தில் இப்போ குரு பகவான் வந்திருக்கிறனாலையும் உங்கள் ராசியை பார்க்குறதுனால கடகராசிக்காரங்க மிக சிறப்பான ஒரு மாதமாக இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கிறது. பொதுவாகவே 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பாவியம் இருக்கிறார், அதாவது ராகு வந்து 10ஆம் இடத்திலும் மற்றும் அதனுடன் யார் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உச்சம் பெற்று தொழில் ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கலைத்துறையில் இருக்கவங்க, ப்ளஸ் வந்து புதனும் அங்கே இருக்கிறதுனால அவர் நுட்ப வேலை செய்பவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது இப்போ நேனோ டெக்னாலஜி, ஒரு ரொம்ப இப்போ சிற்ப வேலைகள் பண்ணுவாங்க, பரதநாட்டியம் பண்ணுறவங்க, கலைத்துறையில் ஈடுபட்டிருக்கவங்க, ப்ளஸ் வந்து டிராயிங் அந்த டிசைன்லாம் பண்ணுறாங்க இல்லையா, புடவை டிசைன் பண்ணுறவங்களுக்கு, அப்புறம் ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறவங்களுக்கு, அப்புறம் ஆர்கிடெக்சர் டிசைனிங், இது க்ரியேட்டிவிட்டி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, கற்பனை வளம் நிறைந்த ஒரு கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து இந்த கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கலை இலக்கியம் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு பெயர் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதன் மூலியமாக நல்ல லாபங்களும் ஈட்ட போகிறீங்க. நான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு ஏற்ற வருவாய் கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து கலைத்துறையில் இருக்கவங்களுக்குலாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அல்லாடி இருந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மிக சிறப்பாக வாய்ப்புகள் வந்து குவியக்கூடிய அளவிற்கு இருக்குங்க. இது அழகாக பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு கலத்திர ஸ்தானத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வீற்றிருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு இணைஞ்சர்கள் வந்து போகத்தான் செய்யும். இருந்தாலும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா நிச்சயமாக பெரிய பிரிவினைக்கு ஆளாகாமல் நேர முடியும். அடுத்தபடியாக உங்களோட பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நிச்சயமாக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியம்னாலே அது வந்து பிதிருஸ்தானம் சொல்லுவாங்க, பாக்கியஸ்தானம் சொல்லுவாங்க. கொண்டவன் வர பாக்கியத்தில் இருக்கிறதுனால பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து சரளமாக புழங்கக்கூடிய அளவிற்கு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து இந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்குறச்ச வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் வந்து போகக்கூடிய சூழல் இருக்குது. கொஞ்சம் ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. மற்றபடி வந்து பண வரவுகளையோ உங்களுடைய பேர் புகழ் அது மாதிரி அந்தஸ்திலோ எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம் இருக்கிறது. இது நீங்கள் அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் அஷ்டமஸ்தானத்தில் தான் செவ்வாய் சுக்கரன் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அதை தவறாக நினைக்கக்கூடாது. வண்டி வாகனம் பயன்படுத்துபவர்கள் பார்க்கும்பொழுது டூ வீலர் ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா அப்புறம் கார் ஓட்டுறவங்க, இந்த டிராவல்ஸ் துறையில் இருக்கவங்களும் சரி, அல்லது அன்றாடம் வண்டி வாகனங்களை இயக்குபவர்கள் வந்து கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்து செஞ்சிங்கன்னா அந்த விபத்திலிருந்து காப்பாற்ற முடியுங்க. பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை வராது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இல்லையா. நமக்கு வந்து சொல்லுவாங்க ரோடு ஆலை இல்லாட்டினா கூட நம்ம வந்து கண்ணை திறந்தான வண்டி ஓட்டுவோம். அது மாதிரி தான் நீங்கள் விபத்துகள் நேராமல் இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் விவேகத்துடன் வண்டி ஓட்டும் பொழுது நிச்சயமாக அதனை தவிர்க்க இயலுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களோட பிள்ளைகளால் லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அவங்கள வந்து கொஞ்சம் கண்காணிப்பது நல்லது. அவங்களுடைய குணநலங்கள் மற்றும் அவங்களுடைய நடத்தைகள் விஷயங்கள் நீங்கள் அவங்க கூட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள்.
அவங்க அவங்க எதிர்பார்க்கறதே வந்து அன்பு பாசம் இது மாதிரி விஷயங்கள் தான். அவங்களோட கொஞ்சம் ஒரு 1 hour ஹாஃப் அன் ஹவரோ வந்து டெய்லி இன்னைக்கு என்ன நடந்தது ஸ்கூலில் எப்படி போயிட்டுருக்கு நண்பர்கள் யார் என்ற விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கேட்டிருந்தீங்கன்னா அவங்க பிள்ளைகளை வந்து தவறான வழியில் செல்வதை வந்து நம்ம தவிர்க்க இயலுங்க. இந்த மாதம் எந்த சாமி கும்பிடலாம் அப்படின்னு பார்க்குறச்ச பார்த்தீங்கன்னா அம்மனை கும்பிடுங்க. எப்பொழுதுமே வந்து அம்மன் உங்களை ரொம்ப கை கொடுப்பாங்க. மாரியம்மனாக இருக்கட்டும், நிறையா சொல்லுவாங்க இல்லைங்களா, பெரிய பாளையத்தம்மன் கோயில் போயிட்டு வந்தேன், இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்பொழுது அதுக்கும் அவங்களுக்கு சுவாமிக்கு வந்து ஒரு சர்க்கரை பொங்கல் வச்சு நீங்கள் வழிபட்டீங்கன்னா இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்ற நல்ல நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுது. அதாவது தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே வந்து சித்தியாகக்கூடிய சூழல் இருக்கும். இந்த மாதத்தை அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எது என்று பார்க்கும் பொழுது 2 மற்றும் 1ங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு சித்திரை மாத ராசிபலன் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதியாகிய சூரிய பகவான் எங்கே போயிருக்கார் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் வந்து உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. அதாவது உச்சம் பெறுதல்ன்றது ரொம்ப நல்ல விசேஷம். அது பாக்கியத்திலேயே உச்சம் பெறுவது மிக சிறப்பு. உங்களுக்கு வந்து ஆன்மீக சிந்தனை வந்து மேலோங்கும். குறிப்பாக சிம்மராசிக்காரங்க சிவபக்தர்களாக இருந்தீங்கன்னா அந்த வழிபாட்டில் அதிகமான ஈடுபாடு உங்களுக்கு ஏற்படும். ஆண் வழிபாடு மிகவும் நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் அதாவது நற்பலன்கள் ஏற்பட போகுதுன்ற விஷயத்தை பார்த்துருக்கோம். உங்கள் ராசிக்கு வந்து பாக்கியஸ்தானத்தில் புதாத்திய யோகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சூரியனும் புதனும் ஒன்று சேர்ந்து வச்சிருக்கிறதுனாலையும் ப்ளஸ் வந்து கூட ராகு பகவான் அங்கே இருக்கிறதுனால சில சில அதாவது தந்தை வழியில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் உங்களுக்கு வந்து சுபமான ஒரு விஷயங்களை அள்ளித்தரக்கூடிய சூழல் இருக்குது. குறிப்பாக சிம்ம ராசிக்காரங்க வந்து அரசு உத்தியோகத்தில் இருந்தாலோ அல்லது அரசு அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச திடீர் ஒரு அதிர்ஷ்டம் என்று சொல்லுவாங்க இல்லையா, அன்எக்ஸ்பெக்டட் மணி என்று சொல்லுவாங்க. அதாவது எதிர்பார்க்காமல் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகளும் வந்து சேரும். புதிய பொறுப்புகள் என்று சொல்லுவாங்க இல்லையா, பதவியில் ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனஸ்தானாதிபதியாகிய புதன் பகவானும் கூட இருக்கிறதுனால நிச்சயமாக கமிஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கும் சரி ப்ளஸ் வந்து க்ரியேட்டிவிட்டி ஒர்க் என்று சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் சரி பல விதங்கள நன்மைகள் ஏற்பட செய்யுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலத்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் மற்றும் சுக்கரனுடன் சேர்ந்திருப்பது பல விதங்கள நன்மைகள் ஏற்படும். அதாவது உங்கள் மனைவி மூலமாக ஒரு லாபங்கள், அவங்க உங்களுடைய ஒர்க்குக்கு வந்து ஒத்தாசையாக இருப்பாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு வாங்கணும், வீடு கட்டணும், இது மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு நிச்சயமாக தோன்றும். அதுக்குண்டான ஒரு இனிஷியேட் எடுத்து ஒரு லோன் வாங்குறதோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நிச்சயமாக நடக்கும். அது உங்களுக்கு ஈஸியாக முடியக்கூடிய அளவிற்கு இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் இல்லாமல் அசால்ட்டாக எல்லாம் முடிச்சேன்னு வாங்கலையா, அந்த அளவிற்கு எளிதாக செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையுதுங்க. ஒரு சிலர் வந்து வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து வீடு கட்டுறதுக்கு உண்டான அடித்தளம் செய்வார்கள், அடித்தளம் நாட்டுவார்கள். இது எல்லாமே சிம்மராசிக்காரங்களுக்கு மிக சிறப்பாக பொருந்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. புதிய உத்தியோகம் கூட நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழலும் இந்த மாதம் இருக்கிறது. இந்த மாதம் அழகாக பயன்படுத்திக்கிங்க. ப்ளஸ் வந்து 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானத்தில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி பகவான் வீற்றிருக்கிறது ஒரு விதத்தில் மிகவும் நல்ல ஒரு பலனாக தெரிகிறது. மற்ற விதம் பார்க்கும்போது ஹெல்த் வேஸ்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த சைனஸ் சம்மந்தப்பட்டது, கை கால் வலி, மூட்டு வலி பிரச்சனை, அதுவும் சிம்மராசிக்காரங்க வயதானவர்களாக இருந்தால் இதெல்லாம் வந்து போகிறதுக்குண்டான சூழல் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதிக நேரம் நீரில் நிற்காமல் இருக்கிறது நல்ல விஷயம். இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா பல விதங்களும் நன்மைகள் ஏற்படுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சாமி கும்பிடலான்னு பார்த்தா சிவபகவான் கும்பிடும். ஆண் கடவுள்னாலே முருகரோ அல்லது வந்து பெருமாளோ உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரது நல்ல விசேஷம். சிவனுக்கு குறிப்பாக பாலாபிஷேகம் செய்து வந்தால் உங்களுடைய எண்ணங்கள் வந்து நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதெல்லாம் ஈடேறக்கூடிய சூழல் இருக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்னவென்று பார்க்கும்பொழுது நிறம் என்று பார்க்கும்போது உங்களுக்கு வெள்ளை, ஆரஞ்சு இதெல்லாம் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் என்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு நம்பர் 1 மற்றும் 5ங்க.
கன்னி ராசிக்காரங்களுக்கு சித்திரை மாத ராசி பலன் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாங்க. உங்களுடைய ராசி அதிபதியாகிய புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் கூட சூரிய பகவானுடன் செவிட்டிருக்கிறதுனால என்ன விஷயம்னா, உங்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வரவேண்டிய பணம், இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு லாக் ஆகிருக்கும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, சில விஷயங்கள் வந்து பணம்லாம் வரவேண்டிய பணம் உங்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய சூழல் இருக்குது. நிறைய பணம் போட்டிருப்பீங்களே, இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, முதலீடு செஞ்சுருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுடைய தொழிலெலாம் வந்து என்னடா அது, இன்னும் அந்த பணம் போட்டது பணம் ஒன்றும் வரவே இல்லை அப்படின்னு காத்து கிடக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு பொற்காலமாக அமைகிறதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் அதாவது உங்கள் ராசியை பார்க்கறதுனால, அதாவது எப்படி பார்க்குறாங்க அப்படின்னால, குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வாங்க. அந்த அளவிற்கு வந்து உங்கள் ராசியை பார்க்குறது வச்சு பணம் வந்து வரவேண்டிய பணங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகும்னு சொல்லுவாங்கள்ல. உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் வந்து போய் மாட்டியிருந்தாலுமே குருவால் பல விஷயங்கள் உங்கள் நன்மைகள் தரக்கூடிய சூழல் இருக்குது. உங்கள் ராசியை பார்க்குறது மிக அருமையான ஒரு விஷயம். உங்களுடைய தேஜஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய என்ன சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா, ஒரு உற்சாகம் கிடைக்கும், ஒரு விஷயங்களை வந்து நம்பிக்கை அதிகரிக்கும், இது நம்ம செஞ்சு முடிப்போன்ற ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கிறது. அதற்கேற்றவாறு உங்களுக்கு வந்து அந்த செயலை வந்து செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதுக்குண்டான வழிமுறைகளும் உங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னு இல்லையா, அந்த தீர்வு இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சில விஷயத்துக்கு முடிவு இருக்கா அப்படின்னு யோசிப்போம் இல்லையா, அது மாதிரி சில முக்கியமான விஷயத்திற்கு முடிவும் இந்த மாதம் வந்துடுங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துலேயே பல விஷயங்கள் உங்களுக்கு கை கூடக்கூடிய சூழல்கள்லாம், அதுக்குண்டான அட்வான்ஸ் பணம் என்று சொல்லுவாங்களே முன் பணம் கிடைக்கும், அந்த அளவிற்கு மிக சிறப்பாக கன்னி ராசிக்காரங்களுக்கு இருக்குது. உங்களுடைய கவலைகள், துன்பங்கள், எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு அதுலேருந்து அதான் சொல்லுவாங்க விடுபடக்கூடிய சூழல் அமைகிறதுங்க. ப்ளஸ் வந்து பஞ்சமஸ்தானத்தை சனி பகவானும் ஆட்சி பெற்றுருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் டபுள் ப்ரமோஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த அளவிற்கு இந்த மாதத்தில் நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லுவீங்க. போன மாதம் பரவாயில்ல, நல்லா இருந்தேன், ஹாப்பியாக இருந்தேன்ற அளவிற்கு வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு மேடம், நீங்கள் சொன்னபடி இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள் எனக்கு கிடச்சிது நடந்ததுன்ற அளவிற்கு நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். அதுவும் உங்களுடைய ஜாதகத்திலையும் வந்து நல்ல திசை புத்தி உங்களுடைய கட்டத்திலையும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நான் சொன்ன விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு சிலருக்கு தவறி போச்சுன்னா அது காரணம் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் அந்த தசா புத்தி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கெட்ட தசை சொல்லுவாங்க, அல்லது வந்து எப்படின்னா உங்களுக்கு பாதகமான திசையில ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுக்குமான வாய்ப்பு இருக்குது, கெடுதல் விஷயங்கள் இருந்தாலும் இந்த குரு பார்க்கறதுனால கோச்சாரத்தில் அதுலேயும் வந்து நீங்கள் தப்பித்துக்கொள்ள வழிவகுக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு உங்களுக்கு பிள்ளைகளால் நல்ல யோகம் இருக்கும், பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, நல்ல சொல்லுவாங்க பேசொல்லும் பிள்ளைன்ற அளவிற்கு உங்களுடைய பிள்ளைகளால் வந்து ஒரு தற்பெருமை உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவிற்கு உங்களுக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. உபஜய ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் வீட்டிருக்கிறதுனால லேண்டு சம்மந்தப்பட்ட காரியங்களில் வந்து உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய சூழல் இருக்குது. ஏஜென்சி சம்மந்தப்பட்ட துறைகள்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் மிக சிறப்பாகவே பலன் கிடைக்குங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் மற்றும் ராகுலாம் வீட்டிருக்கனால நீங்கள் என்ன செய்யணும் கோவிலுக்கு இந்த மாதம் பண்ணிட்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, சிவனுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணுங்கள். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அன்று 4:30 to 6:00 மாலை இந்த நேரத்தில் நீங்கள் சிவனுக்கு போய் பால் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க, நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். அடுத்தது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் எது எதுன்னு பார்க்கும்பொழுது 5 and 8 இந்த இரண்டு நம்பரும் வந்து உங்களுக்கு ரொம்ப யோகத்தை தரக்கூடிய சூழல் இருக்குங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு சித்திரை மாத ராசி பலன் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். உங்கள் ராசிக்கு அதாவது உங்கள் ராசி அதிபதியாகிய சுக்கர பகவான் களத்திர ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி தான் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகளை உண்டு பண்ணியிருக்கோம், மனக்குழப்பங்கள் வந்திருக்கும், என்ன செய்யறதுன்ற கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷனோடு இருந்திருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் யோகாதிபதி இருக்கனால எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்க்கக்கூடிய அளவிற்கு இந்த சூழல் ஏற்படும். குறிப்பாக ஒரு சிலர் வந்து வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு ஆல்டர் பண்ணுறது, அல்லது வந்து வீடு வாங்கலான்னு ஒரு ஐடியா இருக்கவங்க, அல்லது நிலத்தை வந்து ஒரு வீடு கட்டலாம் கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கும் சரி, அல்லது வந்து வீடு கடைக்கால் போடுறதுக்கும் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு கை கொடுக்க போகுதுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு அதாவது தனாதிபதியாகிய
செவ்வாய் உங்களுக்கு நல்ல பஞ்சமஸ்தானத்தில் விட்டுருக்கனால கண்டிப்பாக இந்த பண வரவுகளில் இருக்க வரக்கூடிய சிக்கல்கள்லேருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. தேவையில்லாத பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. குறிப்பாக துலாம் ராசிக்காரங்க வயிறு உபாதைகள் கொஞ்சம் இருக்குது, அவங்க அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரலாம். கொஞ்சம் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதிகமாக சாப்பிடாதீங்க, கரெக்டான அளவுக்கு சாப்பிடுங்க. குறிப்பாக அதாவது குறிப்பிட்ட நேரத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க, வேலை வேலை சுட்டு போயிடாதீங்க. சாப்பிடாமல் இருந்தால் கூட அன்டைமில் சாப்பிட்றது கூட உங்களுக்கு ஒரு சில உபாதைகளை எடை செய்யுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல வந்து சூரியன் மற்றும் சுக்கரன் ராகுவும் இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாக்கியாதிபதி போயிட்டு ஏழாம் இடத்துல இருக்கிறது நல்ல விசேஷம். ப்ளஸ் 9 தானே, அதை எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 9-11 சேர்க்கை மிக சிறப்பான ஒரு பலனை தரும். கூட ராகு இருக்கிறதுனால பெரிய அமௌண்ட்லாம் வந்து சேரக்கூடிய சூழல் இருக்குது. புதிய தொழில் நீங்கள் துவங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக துலாம் ராசிக்காரங்க துணிக்கடை எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, துணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ப்ளஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துலாம் ராசிக்காரங்களுக்கும் சரி, ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் சரி, மிக சிறப்பான ஒரு நல்ல பணங்களை இந்த மாதம் நீங்கள் சந்திக்க நேருங்க. உங்களுக்கு வந்து உங்களோட குழந்தைகளால் வந்து நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். ஒரு ரிலாக்ஸேஷன்ஸ்லாம் கிடைக்கும். ரொம்ப டென்ஷன் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைந்து கொஞ்சம் மன நிம்மதியை நீங்கள் வந்து நாடுவீங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நல்லாயிருக்கும். ப்ளஸ் நீங்கள் இந்த மாதத்தில் எந்த சாமியை கும்பிடலாம் அப்படின்னு பார்க்குறச்ச, பெருமாளை விட்டுறாதீங்க. துலாம் ராசிக்காரங்க பெருமாள் ஐயப்பன் இவங்களாம் வழிபடுங்க, நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் வந்து என்றைக்கு நீங்கள் போயிட்டு வர்றது நல்லது அப்படின்னு பார்க்குறச்ச, வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் இரண்டு நாட்களும் நீங்கள் போயிட்டு வாங்களேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெருமாளுடைய பக்கபலத்துடன் பல விஷயங்களுடைய காரியங்கள் வந்து உங்களுக்கு சாதிக்க இயலுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எந்த எண் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு எண் வந்து 6 மற்றும் 8ங்க. இந்த இரண்டு நம்பரும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக இருக்கிறது. இந்த இதில் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சித்திரை மாத பலன் எப்படி இருக்கும் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு உங்கள் ராசி அதிபதி ஆகிய செவ்வாய் பகவான் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் கூட யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுடன் வீற்றிருக்கிறது நல்ல சிறப்பு. எப்படின்னு பார்க்குறீங்க, இப்போ புதுசாக வீடு வாங்கினவங்க சரி, அல்லது வந்து புதுசாக வீடுக்கு மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்களும் சரி, அருமையான ஒரு வீடு கிடைக்கும். ப்ளஸ் வந்து அதுக்கு ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, டிசைன் பண்ணி அதை வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழலும் இந்த மாதத்தில் ஒரு ஐடியாவை கிடைக்கும். அதன்படி நீங்கள் வீட்டு ஒர்க்கெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு மாதம், அதற்கு ஏற்ற மாதமாகவும் இருக்குதுங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து உபஜயஸ்தானத்தில் வந்து யாருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வீற்றிருக்காங்க. பஞ்சம ஸ்தானத்துலேயே உங்களுக்கு குரு பகவானும் வந்திருக்கிறதுனால பிள்ளைகளால் நல்ல லாபங்களும் ப்ளஸ் பதவி சொல்லுவாங்க இல்லையா, புதிய பதவி அல்லது வந்து பொறுப்புகள் ஏற்படும். திடீர் பதவி நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டீங்க, திடீர்னு இந்த மாதத்தில் வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சங்கத்தில் கொடுத்துருக்கலாம், அல்லது வந்து அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையோ, அல்லது உங்களுடைய அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கங்க இல்லையா, அங்கே அந்த இடத்துல கூட ஒரு பதவி கொடுத்து நீங்கள் தான் செய்யணும். ட்ரெஷரியாக இருக்கலாம், அல்லது செக்ரட்டரி, வாட் எவர் இட் இஸ், இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய சூழலும் இருக்குதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானாதிபதியை வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெண்களால் லாபம் என்று சொல்லலாம். நிறைய பேர் வந்து பெண் ஒர்க்கர்ஸ் மூலிமா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் வச்சுருக்கீங்க விருச்சிக ராசிக்காரங்கன்னா, லேபர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா லேடிஸால் உங்களுக்கு லாபங்கள் பெறக்கூடிய சூழல் இருக்குது. பெண்களை மையமாக வைத்து தொழில் செய்வார்கள், அதாவது என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா பியூட்டி பார்லர் பார்லர்ஸ் வச்சுருக்கோங்க சரி. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்க்கு இந்த லெதர், இந்த கப்பட பேகு, ஹேண்ட்மேடு இது மாதிரி விஷயத்துலலாம் பெண்களை இயக்கக்கூடிய தொழிலதிபர்களுக்கு நல்ல ஒரு நல்ல வருவாயின்னு சொல்லலாம், அல்லது லாபத்தை ஈட்டித்தரக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பிளானட்ஸ்லாம் நல்லா ஒத்துழைக்குதுங்க. ப்ளஸ் வந்து இந்த மீன் இறைச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் அதாவது இந்த இறைச்சின்னு சொல்லலாம், ப்ளஸ் அன்றாடம் அழுகக்கூடிய ஒரு தொழில் செய்பவர்களுக்கு, அதாவது காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் மிக அருமையான ஒரு பலன் இந்த மாதம் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் நினச்சதை விட அதிகமான லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய சூழல் இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சூரிய பகவான் வந்து உச்சமிட்டு உபஜயஸ்தானத்தில் இருக்கிறதுனால அரசு சம்மந்தப்பட்ட காரியங்களில் உங்களுக்கு அனுகூலம் நிச்சயமாக கிடைக்குங்க.
உங்களுடைய ராசிக்கு வந்து பிள்ளைகள் பிள்ளை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சம ஸ்தானத்தில் குரு பகவான் வர்றதுனால உங்கள் பிள்ளைகள் நல்லா இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. அல்லது வந்து இப்போ நீங்கள் அதாவது விருச்சிக ராசிக்காரங்க மாணவமணிகளாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவுத்திறன் கொஞ்சம் ஞாபக சக்தியெலாம் அதிகரிக்கக்கூடிய சூழலாக இருக்குது. என்ன பண்ணணும் எதிர்காலத்தில்ன்ற அளவிற்கு அதுக்குண்டான ஒரு திட்டம் தீட்டக்கூடிய சூழல் இருக்குது. ஒரு தெளிவான ஒரு பாதையை நோக்கி நீங்கள் செல்ல போகிறீங்க. அதுக்குண்டான முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய சூழலும் இருக்குங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எந்த சாமி கும்பிடலான்றது பார்க்குறச்ச உங்கள் ராசிக்கு அதாவது அஞ்சாம் இடம் என்று சொல்லும்போது குலதெய்வம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க, ப்ளஸ் வந்து முருகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. குறிப்பாக வந்து திருச்செந்தூரோ அல்லது வந்து வல்லக்கோட்டை, சென்னையில் இருக்கவங்க வல்லக்கோட்டை போயிட்டு வரலாம், வடபணி முருகன் கோவில் போயிட்டு வரலாம், அருகில் உள்ள முருகர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எதுன்னு பார்க்கும்பொழுது 3 மற்றும் 9ங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு சித்திரை மாத ராசிபலன் எப்படி இருக்கணும் அப்போ பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு உங்கள் ராசி அதிபதியே யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். அவர் எங்கே சஞ்சாரம் பெற்றிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில், அதாவது 4வது இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் வச்சுருக்கிறதுனால பல விதங்களில் நீங்கள் நன்மையை எதிர்பார்க்க முடியுங்க. என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உங்களுக்கு ஏழை சனி நடந்து கொண்டிருந்தாலும் குருவோட கிரகங்கள் மற்றும் இந்த ராகுக்கு எது பயிற்சி மற்றும் இப்போ வந்து கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குன்றதை வச்சு தான் ஒரு பலன் நிச்சயமாக நடக்கும். ப்ளஸ் உங்கள் ஜாதகத்துலேயும் வந்து இப்போ என்ன தசாபதி நடக்குதோ அதனை ஒட்டி தான் பலன் அமையுங்க. அப்படி பார்க்குறச்ச உங்களுக்கு பஞ்சம ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் பகவான் உச்சம் பெற்று கூட யார் இருக்காங்கன்னா புதனுடன் இருக்காங்க. ஸோ தொழில் ஸ்தானாதிபதியுடன் இருக்கிறதுனாலையும் ஸோ உங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது வந்து தனுசு ராசிக்காரங்க உத்தியோகஸ்தர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்கள் உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும், நல்ல பொறுப்பு கிடைக்கலாம். அல்லது வந்து இடமாற்றம் சொல்லுவாங்களே உங்களுடைய கம்பெனிக்குள்ளேயே வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரலாம். இல்லைன்னா கூட வேறு ஒரு கம்பெனிலேருந்து உங்களை கூப்பிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா தனியாக தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தொழில் துறையில் முன்னேற்றம் ஏற்படுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. தனாதிபதியாகிய சனி பகவான் வந்து தனஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கிறது நம்ம மிக விசேஷம் சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரக்கூடிய சூழல், அதாவது அன்றாட பணம் வந்து உங்களுக்கு சரளமாக பொருளக்கூடிய சூழல். என்றைக்குமே வந்து அந்த பணம் விஷயங்களை வந்து என்றைக்கும் உங்களுக்கு என்னடா அது ரொம்ப தேக்கமாக இருக்குன்றது சொல்லாத மாதிரி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் சொல்லுவாங்களே எப்படியா தான் உங்கள் பர்ஸில் பணம் இருக்குன்ற அளவிற்கு இந்த மாதம் பணப்புழக்கம் வந்து நல்லா இருக்குங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய உபஜய ஸ்தானத்தில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் மற்றும் சுக்கரன் இருக்கனால நீங்கள் ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு ரொம்ப ஓவராக சென்சிட்டிவாக ரொம்ப திங்க் பண்ணுவீங்க, ரொம்ப ஃபெட்டப் ஆகிடுவீங்க, டிப்ரெஷன் ஆகக்கூடிய சூழலும் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து குரு பகவானுடைய அருளும் மற்றும் சூரியன்லாம் உச்சம் பெற்று பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் பல விதங்களில் உங்கள் நீங்கள் நன்மையை எதிர்பார்க்க முடியுங்க. உங்களுடைய பிள்ளைகளால் வந்து தொந்தரவு இல்லாமல் அவங்களுடைய படிப்புக்கு வந்து நீங்கள் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அளவிற்கு அவங்களுடைய கல்வி முன்னேற்றம் ஏற்படும். ப்ளஸ் வந்து நீங்கள் ஏதாவது வீடு மாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களாம் இந்த மாதம் நிச்சயமாக வீடு மாற்றிடுவீங்க, ஒரு நல்ல வீடும் உங்களுக்கு அமையுங்க. அடுத்தபடியாக பார்க்குறச்ச உங்களுக்கு வந்து எந்த கடவுள் கும்பிட்டா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்க்குறச்ச பொதுவாகவே ஜீவசமாதிக்கே தான் நான் சொல்லுவேன். தனுசு ராசிக்காரங்களே ஒரு சித்தரை கும்பிடுங்கன்னு, ஒரு போகரை கும்பிடுங்கன்னு, அகத்தியர் முனிவரை கும்பிடுங்கன்னு சொல்லுவேன். அல்லது வந்து சாய்பாபா அல்லது வந்து ராகவேந்திரா இவங்களெல்லாம் நீ கும்பிடும்பொழுது உங்களுடைய எண்ணங்கள் வந்து ஈடேறக்கூடிய சூழல் இருக்குங்க. அடுத்தபடியாக பார்க்குறச்ச உங்களுக்கு வந்து எந்த எண் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்க்குறச்ச 3 மற்றும் 9ங்க. மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் நம்ம பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு அதாவது சித்திரை மாத பலன்கள் அப்படின்றச்ச உங்கள் ராசியிலேயே சனி பகவான் விட்டுருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா மகர ராசிக்காரங்களுடைய ராசி அதிபதியே யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். சனி பகவான் மற்றும் உங்களுக்கு வந்து யோகம் தரக்கூடிய கிரகங்கள் பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் மற்றும் புதன் பகவான் இவங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து தான் உங்களுக்கு பல விஷயங்கள் நன்மைகளை வந்து தரக்கூடிய சூழல் இருக்குங்க. மகர ராசிக்கு தனஸ்தானத்தில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் மற்றும் சுக்கரன் இவங்க ரெண்டு பேரும் சஞ்சரிக்கிறதுனால நிச்சயமாக வீட்டு வாடகைக்கு விடுறதோ அல்லது வந்து வீடு புதுசாக கட்டியிருக்கவங்களுக்கு வந்து கிரகப்பிரவேசம் கட்டுறதோ அல்லது ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறவங்க
இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல சாதகமான பலன் கிடைக்குங்க. ஒரு சில லேடிஸ் ஹாஸ்டல் கட்டுவாங்க, அதாவது லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு வாடகை வரக்கூடிய தருணம் இந்த காலகட்டமாக இருக்குது. இந்த இந்த மாதத்தில் உங்கள் வீட்லேயே வந்து ஒரு சில இடத்த வந்து தடுத்து கூட நீங்கள் வாடகைக்கு விடுவீங்க. ஸோ வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆல்டர் பண்ணுறது இந்த எல்லாமே வந்து இந்த மாதம் மிக அருமையாகவே இருக்குங்க. உங்களுக்கு சாதகத்தை தரக்கூடிய சூழல் இருக்குங்க. மகர ராசிக்காரங்க டாக்டராக இருந்தீங்கன்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னாலும் இந்த சர்ஜன் பண்ணுவாங்க இல்லையா, ஹவுஸ் சர்ஜன் பண்ணுவாங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு பேர் ஈட்டி தரக்கூடிய அளவிற்கு இருக்குது. மகப்பீர் மருத்துவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து ஒரு குழந்தையையும் தாயும் காப்பாற்றக்கூடிய சூழலில் நீங்கள் வந்து மருத்துவத்தில் இந்த சாதனை புரியக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதத்தில் இருக்குங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உபஜய ஸ்தானத்தில் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வீற்றிருக்கிறார், கூட ஆட்சி பெற்றிருக்கிறதுனால மகர ராசிக்காரங்களுடைய சகோதர சகோதரர்களாலேயும் சிறு சிறு நன்மைகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அவங்கள வந்து சந்திக்கக்கூடிய சூழலும் இந்த மாதம் இருக்கிறது. ரொம்ப நீண்ட காலமாக பார்க்காத சில உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்களையும் சென்று போய் பார்க்கக்கூடிய சூழல் இருக்குது. சிறு சிறு குறுகிய பயணங்கள்லாம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழலும் இந்த மாதம் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு நான்காவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கிறனால நிச்சயமாக உங்களுக்கு ரெண்டு மூணு வீடாவது கண்டிப்பாக அமையுங்க. இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த வீடு கட்டுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் பிளான் பண்ணிங்கன்னா ஒரு வீடு கட்ட மாட்டீங்க, ரெண்டு மூணு வீடாக கட்டுவீங்க. அல்லது வந்து ஒரு இடத்துல ஏதாவது இடத்த வாங்கணும்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளாட்டாக வாங்கலாம், ஒரு ஃப்ளாட் வாங்க போயிருப்பீங்க, லாஸ்ட்டில் ரெண்டு ஃப்ளாட்டாக முடியும். இது மாதிரி பல நன்மைகள் வந்து இந்த மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது. இந்த அழகாக பயன்படுத்திக்கிங்க. ப்ளஸ் வந்து உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னாலும் அவரும் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கு லாபத்தை தருங்க. நீங்கள் எந்த சாமி கும்பிடலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறச்ச பெருமாளை நல்லா செய்வீங்க, நல்லபடியாக பெருமாள் கும்பிடுங்க. ப்ளஸ் வந்து மகாலட்சுமியும் படிங்க, அவங்களுடைய அஷ்டோத்திரமும் படிங்க, விஷ்ணு சாஸ்திரமும் படிங்க, ஆதித்ய ஹிருதயம் படிங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பல விஷயங்களை வந்து தடைகள் இல்லாமல் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு அமையுங்க. அடுத்து வந்து எந்த எண் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்க்குறச்ச 8 மற்றும் 5ங்க. கும்பராசிக்காரங்களுக்கு சித்திரை மாத ராசிபலன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ராசி அதிபதியாகிய சனி பகவான் விரயத்தில் இருக்காரு, கூட உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஏழரை சனி நடந்து கொண்டு இருந்தாலும் பல விதங்களில் நீங்கள் வந்து பிஸியாகவே இருக்கக்கூடிய ஒரு கும்பராசின்னு தான் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, உங்களுக்கு வந்து அலைச்சல் திருச்சல்லாம் வந்து வரக்கூடிய சூழல் இருக்குது ஏழரை சனினால். அது நல்ல விதமாக உங்களுக்கு கடவுள் வந்து நடத்திட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து ஏழரை சனி நடந்தாலும் உங்கள் ராசி அதிபதியாகவே சனி பகவான் வருவதால் உங்களுக்கு பல விதங்களில் நன்மைகள் நடந்துட்டுருக்குங்க. இப்போ அப்படி தான் சொல்லணும், ஒரு பொற்காலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உங்களுக்கு தான் பொருந்தும். கூடவே யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக பண விஷயங்கள் சம்மந்தப்பட்டது, புது புது பிளான்ஸ் விஷயங்கள் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் வாங்குற அளவிற்கு இந்த மாதம் மிக சிறப்பாகவே இருக்குங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு உபஜய ஸ்தானத்தில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உச்சம் வெற்றும் மற்றும் ராகுவுடன் இருக்கிறது ரொம்ப நல்ல விசேஷம். புதன் வந்து அங்கே மூன்றாம் இடத்தில் சிறு மறைவாக இருந்தாலுமே புதாதி யோகத்துடன் வீற்றிருப்பதால் நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளால் லாபங்கள், உறவினர்களால் லாபங்கள் கிடைக்கும். ப்ளஸ் வந்து புது நபர்கள் உங்களுடைய பழைய நண்பர்களை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அவங்களோட நீண்ட நேரம் உறவாடி மகிழ்வது, அவங்கள போய் மீட் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்குங்க இந்த மாதம். ப்ளஸ் வந்து ஒரு ஹாப்பினஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மன மகிழ்ச்சி. இந்த மாதம் ரொம்ப தான் டல்ல ஒரே அலைச்சல் இலச்சல்ன்றது இல்லாமல் அலைச்சல் வந்தாலுமே அதுவும் ஒரு நல்ல விஷயத்திற்காக வர மாதிரியும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு என்ஜாய் பண்ணி அலைவாங்கள்ல, பிடிச்சி செய்யக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு இருக்குங்க. நிறைய செயல்கள்லாம் வந்து நீங்கள் நினச்சத விட காட்டிலும் ரொம்ப மன மகிழ்வுடன் மன திருப்தி மெயினாக மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்குங்க இந்த மாதம். அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து என்னென்ன பொருட்கள்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச உங்களுக்கு வந்து மனைவியால் யோகம், பெண்களால் லாபம் அப்படின்லாம் சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசியிலேயே வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் இருக்குது, உங்களுக்கு உங்களுடைய தேஜஸ்லாம் கூடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஒரு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாமே ஒரு சின்ன ஒரு ஏஜ்டானவங்களாக இருந்தால் ஒரு சின்ன பசங்க மாதிரி நீங்கள் ரொம்ப ஆக்டிவிட்டியாக இருக்கக்கூடிய சூழலை பார்க்கலாம். அந்த உடல்நலம் வந்து மேம்படக்கூடிய சூழல் இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லாமல்
அது தனஸ்தானத்திலேயே குரு பகவானை வீற்றிருக்கிறது நல்ல விசேஷம். உபஜயஸ்தானாதிபதியும் உங்களுக்கு ராசியிலேயே இருக்கிறதுனால சட்டு சட்டன் சம்டைம்ஸ் கோவம் வந்துடும். இருந்தாலும் வந்து அதை நீங்கள் தாக்கு பிடித்து கொண்டு சமாளித்து கொண்டு நற்பெயரும் வாங்குவீங்க. பிள்ளைகளால் வந்து உங்களுக்கு யோகமும் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து நல்ல லாபத்தை தரக்கூடிய சூழலாக இருக்குது. ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கனாலே ஒரு சொல்லுவாங்க இல்லையா, நிறைய உற்சாகம் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. உங்களுக்கு எந்த சாமி கும்பிடலாம் அப்படின்னு பார்க்குறச்ச நீங்கள் வந்து பெருமாள் கும்பிடலாம், ஐயப்பனை கும்பிடலாம், முனீஸ்வரர் சுவாமியை கூட கும்பிடலாங்க. இதெல்லாம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்து ரொம்ப ஆக்டான ஒரு இதுங்க. இதெல்லாம் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு சர்க்கரை பொங்கல் வைக்கிறது சுவாமிக்கு, இதெல்லாம் செய்யும்பொழுது நீங்கள் என்ன விஷயங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து ஈடேறக்கூடிய சூழலும் இருக்குது. இதே வந்து கும்பராசிக்காரங்க முஸ்லீமாக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாலும் அவங்க வந்து சனிக்கிழமை தூரம் வந்து தர்காக்கோ இது மாதிரி மசூதி இது மாதிரி போயிட்டு வரது நல்ல விஷயங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8 மற்றும் 5ங்க. மீனராசிக்காரங்களுக்கு சித்திரை மாத ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த மாதம் அதாவது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்குறச்ச ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் வந்ததுனால ரொம்ப மனசு கவலைப்படும். என்னடா அது ஜென்மத்தில் ஜென்மத்தில் குரு வந்தாலே ஒரு டென்ஷன்ஸ் மன நிம்மதி போயிடுச்சுன்ற மாதிரி நினைப்பீங்க. ஆனால் வந்து மற்ற கிரகங்களும் உங்களுக்கு உண்டான சப்போர்ட்டை வச்சு தான் ஒரு பலன் சொல்ல முடியும். உங்களோட தனஸ்தானத்தில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரிய பகவான் மற்றும் புதனும் இருக்காங்க. சூரியன் உங்களுக்கு ஆறுக்குடையவன் மற்றும் புதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுகாதிபதி ஆகியவர் தனஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல விசேஷங்க. அதனால் நிச்சயமாக இந்த வீடு மாற்றங்கள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ப்ளஸ் வந்து தனஸ்தானத்தை உச்சம் பெற்ற சூரியன் இருக்கனால உங்களுக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்டை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அரசு துறையில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பொறுப்பு கொடுக்குறது ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்லாம் எடுக்கிறாங்க இல்லையா மீனராசி, அதாவது கலைத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாமே வந்து மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருக்குது. இது அழகாக பயன்படுத்திங்க. ஒரு சிலருக்கு வந்து அரசு உத்தியோகத்திற்காக காத்திருப்பாங்கள்ல, எக்ஸாம் எழுதுக்க ஒன்று ரிசல்ட் வரல அல்லது அதுக்குண்டான எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமையுதுங்க. அதுவும் சூரிய பகவான் வந்து உங்களுக்கு தனஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் துணிந்து எடுத்து நிச்சயமாக அதில் வந்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் உங்களுக்கு இருக்குங்க. அந்த 5ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அது சந்திர பகவான். சந்திரனும் வந்து உங்களை இருக்கும்பொழுது அது சந்திராசிரம தினங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தை சனி பகவான் வீட்டிருக்கிறது இதெல்லாம் வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு விஷயங்க. அதாவது பிஹைண்ட் த ஸ்க்ரீன் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ படம் எடுக்கிறாங்கன்னா சின்ன திரையாக இருந்தாலும் சரி பெரிய திரையாக இருந்ததாலும் சரி பிஹைண்ட் த ஸ்க்ரீனாக ஒரு டேரக்டர், ஒரு கேமராமேன், அப்புறம் வந்து அந்த வசனகர்த்தா, அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸு, அப்புறம் இது மாதிரி காஸ்டியூம் டிசைனர்ஸ் நிறைய இந்த லைனில் இருக்கவங்களுக்குலாம் ஆர்ட் டேரக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாமே ஒரு நல்ல யோகமான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமையுதுங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து உபஜயஸ்தானாதிபதியாகிய சுக்கர பகவான் மறைஞ்சிருக்கிறதுனாலையும் சில சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு இனம் புரியாத ஒரு பயம் வந்து போகும். இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் செய்கிறது வெளியில் வந்து அந்த பயத்தை காமிக்காமல் இருக்கிறதுலாம் தெரியுங்க. உங்களுக்கு வந்து உபஜயஸ்தானத்தில் சனி பகவான்லாம் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய அளவுக்கு இருக்கும். நிச்சயமாக பணம் வந்து கை கடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, பணம் ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படிலாம் இல்லாமல் தேவைக்கேற்ப பணம் வந்து சேருங்க. இந்த மாதம் நிச்சயமாக அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளால் நல்ல பெயர் நிச்சயமாக உங்களுக்கு அமையும். ஒரு சிலருடைய பிள்ளைகளுக்கு வந்து சிறு சிறு உபாதைகள் வந்து வந்து போகும். அதாவது ஹெல்த் வைஸில் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதரர்கள் சகோதரிகளால் உங்களுடைய ஆதாயம் நிச்சயமாக கிடைக்குங்க. இந்த மாதம் நீங்கள் எந்த சாமி கும்பிடலாம் அப்படின்னு பார்க்குறச்ச ஜீவசமாதி போயிட்டு வாங்க நான் சொல்லுவேன் எப்போதுமே மீனராசிக்குன்னா. அதே மாதிரி நீங்கள் குரு பகவானை நல்லபடியாக சேவிச்சுக்கோங்க. ஏன்னா குரு தான் உங்கள் ஜென்மத்தில் இப்போ வந்திருக்காரு. ஸோ உங்கள் ராசி அதிபதியாக குரு பகவான் நிச்சயமாக உங்களுக்கு கெடுதலாம் பண்ண மாட்டார். ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலும் நன்மையை தான் தருவார். நீங்கள் வந்து குருவை கும்பிடுங்கும்போது ஒரு ஆசிரியரை கூட தொட்டு வணங்கிட்டு போகலாம், உங்கள் அம்மா அப்பாவை கூட குருவாக நினச்சி தொட்டு கும்பிட்டு போகலாம். ஸோ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு காரியங்களுக்கு மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நீங்கள் குரு பகவான் சன்னதிக்கு போயிட்டு வரது நல்ல விஷயம். அந்த ராகவேந்திராவுடைய ஸ்லோகங்கள்லாம் படிங்க. நிச்சயமாக பல விதங்களில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்குங்க. அதிர்ஷ்டம் உங்களை வந்து வீடு தேடி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு எந்த அதிர்ஷ்டம் எண் அப்படின்னு பார்க்குறச்ச 3 மற்றும் 1ங்க.